நிதி ஒதுக்கீடு என்பது ஒரு பாகுபாடான முறையில் கிழக்கு மாகாணத்தில் நடைபெறுவதை நாங்கள் கண்கூடாக பார்க்கின்றோம். நிதி ஒதுக்கீடு மட்டுமல்ல, வேலைவாய்ப்புகளும் கூட பாகுபாடான முறையிலேயே அமுல்படுத்துவதாக நாங்கள் பார்க்கின்றோம். இது வெளிப்படையான உண்மை. கடந்த வருடத்தில் நாங்கள் பல அமைச்சர்களிடம் தட்டினோம், பல அமைச்சர்களிடம் நிதிகளை பெற்றோம். ஆனால் சில அமைச்சர்களிடம் இருந்து எங்களால் எந்தவிதம் நிதியையும் பெற்றுக்கொள்ள முடியவில்லை. முஸ்லிம்கள் சிரிந்து வாழும் பிரதேசங்களான 16 பிரதேச சபைகளுக்கும் நகர சபைகளுக்கும் மாநகர சபைகளுக்கும் பெருந்தொகையான நிதிகள் ஒதுக்கப்பட்டிருந்தது. ஆனால் எங்களது மாநகர சபைக்கு ஒரு சதம் கூட ஒதுக்கப்படவில்லை. மேலும் தமிழ் பிரதேசங்களிலும் அந்த நிதிகள் ஒதுக்கப்படவில்லை. இது போன்ற முக்கிய செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள ஆதவன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.